ஹே ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். தேதி பிறந்துட்டு கரெக்டாக அந்த வீடியோ எடுக்கிறது 1ஆம் தேதி. இது எப்போ வருதுன்னு யாருக்கும் தெரியாது, எனக்கே தெரியாது. ஸோ அதனால் வழக்கம் போல் பர்ச்சேஸ் தான் எனக்கு தேவையான சாமான். ஃபஸ்ட் ஐ வில் பர்ச்சேஸ் பர்ஃப்யூம். நான் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு அதனால் பர்ஃப்யூம் வாங்கப்போகிறேன். நான் இருக்கிற ஏரியாலேயே நிறையா பர்ஃப்யூம் உள்ள ஷாப்பு இது உள்ளதாக இருக்குது. அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஷாப்பு, ட்ரெஸ் ஷாப், பெரிய ஷாப்பு. ஸோ இங்கே அப்படியே ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு பர்ஃப்யூம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா குளிர்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரியான கிளாத்தில் இனிமேல் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் கரெக்டு. ஸோ ஜஹ்ராவில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஷாப் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ தெரியலை அப்படின்னா நான் வெளியே போயிட்டு கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். எதை எடுக்கிறதுனே தெரில, சரியான கன்ஃபியூஷனு. இங்கே பாருங்கள், ஒரு ஜீன்ஸ் தான், பட் ஆனால் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இங்கே அங்கே ப்ரைஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில. நான் வந்து இது செகண்ட் டைம் வரேன், இதுக்கு முன்னாடி வந்தப்ப வீடியோ எடுக்கலை. நான் இங்கே வந்ததோட இப்போ நான் பேண்ட்டு பக்கம் வந்துட்டேன், ஆக்சுவலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி எப்போயாச்சும் டைம் கிடைக்காம எடுக்கிறது தான். என்னடா காலையில் வந்து நிற்கிறேன், டியூட்டிக்கு போகலையான்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எனக்கு டியூட்டியை மாற்றிட்டாங்க. ஸோ இதெல்லாம் அந்த குளிருக்கு போடுவோம்ல, சூப்பரானது. இதில் இவ்வளோ இருக்கிறனால டிஷர்ட் வெரைட்டியில் நம்மளால் எடுக்கிறதுங்கிறது செம்ம காம்ப்ளிகேட்டு. அப்படி இருந்தும் எடுக்கலாம். ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக இந்த டிஷர்ட்டு இது என் சைஸ் தான். ஸோ இந்த டிஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து 5 தினார். நல்லா இருக்குது, பட் ஆனால் ரொம்ப மொத்தமாக இல்லை, குளிருக்கெல்லாம் போட முடியாது. நான் வந்து இது பர்ஃப்யூம் வாங்க. ஸோ இது உள்ள இவ்வளோ பெரிய கடை இருக்கணும்னா நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது உள்ளே வந்து பூந்துட்டேன். அப்புறமா இது எல்லாமே ட்ராக் பேண்ட்டு, இது பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக ட்ராக் பேண்ட்டு தான். இதோட ப்ரைஸு சேம் 5KD, எல்லாமே 5KD-யில் தான் இருக்குது. இங்கே இவ்வளோ இருக்குது. இது என்னது? அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஜி அப்படி இருக்கு. நான் போயிட்டு பர்ஃப்யூமை சூஸ் பண்ணுறேன். வந்தோம் அப்படின்னா எடுக்கணும், ட்ரெஸ் எடுக்கணும், அமௌண்ட் இருக்குன்னா அது எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பேண்ட்லாம் சிட்டி சைட்லலாம் 1 தினார் 2 தினார் ஆனால் எடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. இது பாருங்கள், இது அப்படி பேண்ட்டும் ஷர்ட்டும் சைஸ் சேர்ந்து அப்படி கம்பைனாக வருது. ஸோ இதோட ப்ரைஸ் 10KD. ப்ரைஸ் கூட தான், சில பேர் ப்ரைஸ் வந்து அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. எனக்கு தேவை டிஷர்ட் டிசைனாலாம் வேணும்னா சூப்பராக இருக்குது, எடுத்துக்கலாம். டிஷர்ட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள் சட்டை. ஸோ இந்த ஷர்ட் ப்ரைஸ் 5KD, அதான் சொல்கிறேண்ணே 5KD குறைஞ்சி எதுவுமே இல்லை போலங்க. அப்புறமா ஷூ இருக்குது, செருப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் வெளியே போயிட்டு இந்த கடை எங்கே இருக்குன்னு காட்டுறேன். இது வந்து செருப்பு செக்ஷன், இது ஷூ செக்ஷன். வா, இருக்குது, எல்லாமே இருக்குது. செஞ்சா இருங்க, சூப்பராக இருக்குல்ல இந்த ஷூலாம். ப்ரைஸ் 5KD, அதான் சொல்கிறேன், 5KD குறைஞ்சி எதுவுமே இல்லை போல. 5KD தான் எல்லாமே, செருப்பு எடுத்தாலும் ஷூ எடுத்தாலும் ஷர்ட் எடுத்தாலும் டிஷர்ட் எடுத்தாலும் 5KD அந்த மாதிரி இருக்குது. 5KD-னா நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே போடுறேன், ஓரத்தில் இந்த இடத்துல போடுறேன். என்னங்க இது? இதெல்லாம் நான் இப்போ தாங்க பார்க்குறேன். அடுத்த செக்ஷன் ட்ராவல் பேக்கு. எவ்வளோ இந்த மாதிரி தான் கொய்த்தில் இருக்கும். ஒரு கடைக்கு உள்ள வந்துட்டோன்னா எல்லாமே அந்த கடையிலே இருக்கும். அதை மாதிரி தான் நான் போய் பர்ஃப்யூமை பார்க்குறேன். அடுத்தது பேகு, எல்லாமே இருக்குது போல். இங்கே வந்தாலே நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக எடுக்கலாம், சேஸ் பண்ணலாம் சூப்பராக. இங்கே பாருங்கள் பர்ஃப்யூமோட வெரைட்டியை, என்ன வெரைட்டி பர்ஃப்யூம் வேணுமோ எடுத்துக்கலாம், டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டெஸ்ட்டுக்குமே ஒன்று வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கு. அதுக்கு பேக் சைடில் அப்படியே ஒரு பேக்கிங் இருக்குது, அதுதான் ஓப்பன் பண்ணது. இது எல்லாமே டெஸ்ட்டுக்கு உள்ளது. இங்கே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நான் அடித்தது நல்லாயிருக்கு, அதோடய ப்ரைஸ் பார்ப்போமா.
ப்ரைஸ் போட்டே இல்லை, கீழே போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். எடுத்துருவோம். ஆ, 3K நல்லா இருக்குது. ஊருக்கு போகும்போதெல்லாம் இங்கே தான் நாங்கள் வந்து பர்ஃப்யூம் வாங்குவோம், சிட்டிக்கெலாம் போய் வாங்க மாட்டோம். ஸோ இங்கேயே நல்லா ஒரிஜினலாகவும் இருக்கும், நல்ல பிராண்டடாகவும் இருக்கும். ஸோ வாங்கிக்குவோம். இங்கே பாருங்கள், இது அத்தர் ஸ்மெல்லில் இருக்குது, செம ஹார்டு. நான் ஒரு பர்ஃப்யூமை சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். எனக்கு எது எடுக்கிறதுனே தெரியல, சரியான கன்ஃபியூஸில் இருக்கேன். ஏன்னா அவ்வளோ இது இருக்குது, அவ்வளோ ஸ்மெல் இருக்குது, செம ஹார்டு. சுத்தமாக என்னால் ஐடியா பண்ணவே முடியல எது வாங்குறது அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு வெரைட்டி இருக்குது. ஜென்ஸுக்கு மட்டுமானு கேட்டால் இல்லை. இங்கே பாருங்கள், இது லேடிஸ் பர்ஃப்யூம். ஷூ ஹீல்ஸ் டிசைன்லேயே இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே லேடிஸ் பர்ஃப்யூம். எனக்கு என்ன வாங்குறது எதை எடுக்கிறதுனே தெரில. ஸோ நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது அதே தான் எப்போதும் யூஸ் பண்ணுறோம், வேறு மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு வேறு ஐடியா பண்ணுறேன். பட்டு இது கொஞ்சம் நல்லாயிருக்கு, நான் எடுக்கிறேன். நல்லா இருக்குன்னு பார்த்தா 4 கிட்டியாக இருக்குது. என்னங்க இது, என்ன ஒட்டியே இருக்குது. ப்ரைஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 5 கேடி வேணாம். எனக்கு எதுவும் வாங்குறதுன்னு தெரில. சரி சரி சரியான சரியான கன்ஃபியூஷனில் இருக்கேன். இப்போ இங்கே நான் ரெண்டு டெஸ்ட் பண்ணிகிட்ருந்தேன். ஒருத்தன் வந்தான், எடுத்தான், பட 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 படம்னு அடித்தான், கிளம்பி வெளியே போயிட்டான். இங்கே வந்து சென்ட் அடிச்சுட்டு வெளியே போயிடுறான் போல். இல்லை அண்ணன் ஓனரான்னு தெரில எனக்கும். நல்லாவே இல்லைங்க, நல்லா இருக்குது பட்டு எப்படி சொல்கிறது, யூஸ் பண்ண தெரில எனக்கு. எனக்குலாம் டக்கு டக்குன்னு நான் வாங்கிட்டு போயிடுவேன், அண்ணனுக்காக இருக்குது. ஸோ அண்ணனுக்காக இருக்கா, எனக்கு அதுதான் செம்ம கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா நமக்கு பிடிச்சதை நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவோம், அண்ணன் வந்து இது வேணாம் அது எனக்கு நல்லா இல்லை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் யோசனையாக இருக்குது எனக்கு எடுக்கிறதுக்கு. இதெல்லாம் லேடிஸ் பர்ஃப்யூம். ஸோ சரி, வந்ததுக்கு ஒரு ப்ராஃபிட் என்ன அப்படின்னா நம்ம வேலை சென்ட் அடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு நான் அந்த வெளியே போய்ட்டு இந்த ஷாப்பை காட்டுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊருக்கு போகிறவங்க வாங்கலாம். ஸ்டார்டிங் வந்து ஒரு 2.5 தினார் 3 தினார்லேருந்து நல்ல நல்ல குவாலிட்டியான பர்ஃப்யூம்ஸ்லாம் இருக்குது. இது பாருங்கள். ஸோ எக்கச்சக்கமான பர்ஃப்யூமே, நீங்கள் வந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க கண்டிப்பாக, அந்த அளவுக்கு இருக்குது. நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், சரியான ஒரு கன்ஃபியூஸில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, எல்லாமே இருக்குது. நான் தான் சொல்லிட்டேனையா, ட்ரெஸ்ஸிங்லேருந்து ஒரு மென்னுக்கு என்னென்ன தேவையோ ஸோ அது எல்லாமே இந்த ஒரே ஷாப்பில் வந்தோன்னா நம்ம ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். பேண்ட்லேருந்து டிஷர்ட்லேருந்து பனியன்லேருந்து எல்லாமே ஆல் ஓவர் மென்ஸ் எல்லாமே இருக்குது. நான் வந்ததுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும், இல்லைனா ரொம்ப நேரமாக நின்று சென்ட் அடிச்சுட்டு இருந்தேன்னா அதே பார்ப்பான். ஸோ அதுக்காக வச்சு ஏதாச்சும் சிம்பிளாக வாங்கலான்னு பார்க்குறேன். எனக்கு எதுவுமே செட் ஆகலை. எல்லாம் 4 தினாருக்கு இருக்குங்க, நல்லா இருக்குது. நல்லா இல்லாததுலாம் 1 தினாருக்குலாம் இருக்குது. ஸோ லைக்கு இந்த பர்ஃப்யூம் சிட்டி சைட்லேயே விற்குது, 750 காசு தான். ஸோ இங்கே 1 தினார் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல பர்ஃப்யூம்லேயே. இங்கே 1st காப்பி 2nd காப்பி இருக்கும், எல்லாம் சொல்லுவாங்க இங்கே ஒரிஜினல் மட்டும் தான் கிடைக்கும். அப்படி கிடையாது, 1st காப்பிலேயும் 2nd காப்பி எல்லா காப்பியுமே இங்கேயும் கிடைக்கும். நான் இப்போ வந்து கிளம்பிட்டேன். நான் வந்தது நம்ம எப்படி சொல்கிறது, வீட்டுக்கு அரிசி, என்னோடய ரூமுக்கு அரிசி அதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்தேன் அப்படி சரி பர்ஃப்யூம் வாங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன்னா அது இதாகிடுச்சு. ஸோ நான் ஸ்டெப்ஸ் இறங்கி வந்துட்டேன், உங்களுக்கு அதோடய வழியை காட்டுறேன். அதில் பார்த்துக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் வரவங்க வரலாம் அந்த இடத்துக்கு, வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இதோட மேலே தான் நான் வெளியே போனேன் அப்படின்னா ஜஹரா சென்ட்ரலோட KFC இருக்கும், அதுக்கு நடுவில் இந்த சந்து. ஸோ இதுதான் ஜஹராவோட சென்ட்ரல், இந்த இருக்கு பாருங்க எக்ஸைட்டு அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த ஹர்டீஸ், KFC இதெல்லாம் இருக்கும். இதுக்கு நடுவில் இந்த போது பாருங்கள், இந்த கேப்பில் தான் கடை. ஸோ இதில் போனால் மாடியில் யாராச்சும் இந்த சைடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணவா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க நிறைய பேர் ஸ்டைலிஷாக. ஸோ அதெல்லாம் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ஃப்யூம் நல்லா இருந்துச்சு, நான் எல்லாத்தையும் அடிச்சுட்டு இப்போ அடுத்து ஷாப்பிங் போகிறேன் கிராண்டுக்குள்ளே.
போயிட்டு எது நல்ல நேரம் ரொம்ப நேரம் நிற்கிதோ அதை நம்ம ரிட்டர்ன் வரும்போது வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிட்டு சும்மா ஒரு வந்தேன் எதர்ச்சியாக வந்தப்ப அப்படியே ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன் பாஸ் அப்படின்ட்டா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அவ்வளோதான், நான் போயிட்டு கிராண்டுக்குள்ளே போகிறேன். கிராண்டுக்குள்ளே போய் என்னென்ன வாங்குறாங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை பார்ப்போம். பை பை, சீ யூ.